அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவோட கண்டினியூ தான் வந்து இந்த வீடியோ. இப்போ சாரீயில் வந்து ஒரு ஃப்ராக் வந்து நான் தச்சிருக்கேன். இந்த ஃப்ராக்கோட டாப் வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் என்னோடய வீடியோக்களை பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து எல்லா வீடியோவுமே வந்து வர இருக்குது. அதனால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ பாட்டம் வந்து கட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ரவுண்டும் பாட்டமோட ஹைட்டும் நமக்கு வந்து வேணும். இப்போ பாட்டமோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மொத்த ஹைட் வந்து 56 இன்ச்சு. அதில் நம்ம மேல் டாப் வந்து 15 இன்ச்சு ரெடி அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். 15 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு பாட்டமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 56லேருந்து 15 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மீதம் 41 இன்ச்சு வந்து இருக்கும். இந்த 41 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்குறோம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து மடிச்சைக்கிறதுக்காக 1 இன்ச்சும், மேலே டாப் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச்சு சேர்த்து 42.5 இன்ச்சு வந்து நமக்கு வேணும். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 38 இன்ச்சு. அதை வந்து 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 அப்படிங்கிறது வரும். இந்த 38 அப்படிங்கிறது நம்ம 4 இன்ச்சு ஆட் பண்ணின அளவு. நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம டாப்பும் வந்து வேஸ்ட் ரவுண்டு வச்சு கட் பண்ணியிருக்கோம். அப்போ டாப்போட வேஸ்ட் ரவுண்டும் பாட்டமோட வேஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு இருக்கிற மாதிரியும், ஹைட் வந்து 42.5 இன்ச்சு இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ணணும். இந்த பாட்டமோட ஹைட் 42 அப்படிங்கிறது வந்து நல்லா தர வரைக்கும், ஃப்ளோர் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதிலிருந்து நமக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து ஹைட் பத்தலைன்னு சொன்னால் நம்ம ஒரு 40 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுவும் வந்து சரியாக தான் இருக்கும். சாரியோட ஹைட்டை பொறுத்து நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சதுர வடிவிலான ஒரு சார்ட் பேப்பரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதோட நீளமும் அகலமும் வந்து 10 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம நாளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம சாரியையும் வந்து நாளாக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடறேன். சாரியில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது, அதனால் உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து காமிக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பரில் வந்து எப்படி ட்ரா பண்ணணும், கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இதில் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. க்ளோசிங் சைடு வந்து, அதாவது ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டும் அதுக்கப்புறம் பாட்டமுடைய சுற்றளவும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச் வேணும் இல்லைங்களா. அந்த 9.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கார்னரில், அதாவது அந்த ஃபோல்டிங் சைடு இருக்கிற கார்னரில் அந்த 9.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கணும், சரிங்களா. இப்போ இதில் அந்த கார்னரில் இருந்து நம்ம போட்ட லைன் வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அளந்து வந்து பார்த்துக்கோங்க. அதே அளவு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ மேலேருந்து ஒரு 8 இன்ச் இருக்குது, 9 இன்ச் இருக்குது அப்படின்னா, அந்த கார்னர்லேருந்து ரெண்டு பக்கமும் அதே அளவு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது அதிலிருந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவை கார்னர்லேருந்து சென்டர்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போது கார்னர்லேருந்து சைடு வரைக்கும் நமக்கு 8 இன்ச் இருக்குது அப்படின்னா, அதே 8 இன்ச்சை சென்டர்லேருந்து இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி அம்பர்லா கட்டிங் போட்டோமோ அதே மெத்தடு தான். அதே மாதிரி கீழே பாட்டமோட சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா, சைடோட உயரம் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து இப்போ 40 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே 40 இன்ச்சை வந்து அந்த கார்னர்லேருந்து சென்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம ரவுண்டு வந்து வரையணும். அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டோட வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும்.
இப்போ இதில் வந்து நம்ம பாட்டமுடைய சுற்றளவு மார்க் பண்ண இடத்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பாட்டமோட சுற்றளவில் இருந்து மேலே கார்னர் வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல அளந்து பார்த்தாலும் அளவு வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கணும். இப்போ மேலே இடுப்பு சுற்றளவு வெஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கிற இடத்தையும் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் ரவுண்டு இடுப்போடைய சுற்றளவு இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நமக்கு 9.5 இன்ச் வந்து இருக்கணும். இது வந்து சார்ட் பேப்பரில் நம்ம சும்மா ரஃபாக தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது அதே அளவு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இப்போ சாரீலங்கிறப்ப நமக்கு ஓப்பன் வந்து இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நமக்கு 2 பீஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒன்று வந்து பேக்குக்கும் நமக்கு சரியாக வந்து இருக்கும். இது வந்து ஃபுல் சர்க்கிளாக வந்து நமக்கு வரும், நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்கும். இப்போது சாரீ வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரீயில் வந்து இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரீயை நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது இதை ரெண்டாக வந்து நான் மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோடய அளவை வந்து பார்த்துக்கலாம். இப்போது ரெண்டு கார்னரையும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஹைட் வந்து மொத்த சாரியுமே நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். நம்ம மேலே உள்ள ப்ளவுஸ் பீஸை தான் வந்து நம்ம டாப்புக்காக எடுத்திருக்கோம். இப்போ இது வரைக்கும் நமக்கு 50 இன்ச் வந்து இருக்குது. அதே 50 இன்ச்சை அப்படியே ஃபோல்டு பண்ணி நான் ரெண்டாக வந்து நான் பிடிக்கிறேன். ஏற்கனவே நம்ம டபுளாக வந்து போட்டிருக்கோம். இப்போ நாலாக வந்து நம்ம அடிக்கிறேன். இப்போ 50 இன்ச் இருக்கிற அளவில் வச்சுட்டு நம்ம அடித்து வந்து பார்க்குறேன். இப்போ நமக்கு சரியாக வந்து இருக்குது. அப்போது ஏற்கனவே 1 50, இப்போ 1 50. அப்போ நமக்கு 100 இன்ச் இருக்குது. நம்ம இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது நமக்கு 200 இன்ச் வந்து இருக்குது. சரிங்களா, ஒரு பக்கத்துக்கு 50 அப்படிங்கிறப்ப 4 பக்கத்துக்கு நமக்கு 200 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம எப்படி சார்ட்டில் வந்து கட் பண்ணமோ அதே ஃபார்மேட்டில் போட்டு நான் வந்து இதையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். இப்போ லைனிங்கையும் வந்து அதே மாதிரி நம்ம நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து நமக்கு ஃபுல் லென்த் வந்து கிடையாது. இப்போ அது வந்து 200 இன்ச் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 5 மீட்டர் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு பாட்டம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். லைனிங் வந்து நம்ம 3.5 மீட்டர் தான் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து நம்ம நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். நாலாக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி திருப்பி கிராஸில் வந்து நாலாக வந்து போட்டிருக்கேன். இதோட ஹைட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஹைட் வந்து இப்போ 40 இன்ச் வந்து இருக்குது. இப்போ ஒரு சைடு, அதாவது ஓப்பன் சைடு வந்து 40 இன்ச் இருக்குது. அதே 40 இன்ச்சை வந்து நம்ம ஃபோல்டிங் சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் மடித்து போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். 3.5 மீட்டர் கிளாத்தில் போட்டிருக்கோம். இப்போது சைடில் வந்து ஓப்பன் சைடு நமக்கு 40 இன்ச் இருக்குது அப்படிங்கிறப்போ அதே 40 இன்ச்சை வந்து நம்ம ஃபோல்டிங் சைடும் எடுத்துக்கலாம். இப்போ 41 இன்ச் வந்து நமக்கு ஹைட் வந்து நமக்கு வேணும். பாட்டமுடைய ஹைட் வந்து நமக்கு 41 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இதில் வந்து மேலே வேஸ்ட் ரவுண்டுக்காக ஒரு 8-9 இன்ச் வந்து போயிடும். அப்போ நமக்கு 40 ஒரு 35 இன்ச் அல்லது 34 இன்ச் வந்து கிடைக்கும். அப்போது நமக்கு மெயின் கிளாத்தை விட ஒரு 6 இன்ச் 7 இன்ச் வந்து லைனிங் கிளாத் வந்து கம்மியாக இருக்கும், போதுமானது. இல்லை எனக்கு வந்து மெயின் கிளாத் அளவுக்கே வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஃபோல்டிங் சைடு வந்து சரியாக இருக்கும், சைடில் இருக்கிற பகுதியில் வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதே 40 இன்ச்சுக்கு வந்து அதே சர்க்கிள் வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே கட் பண்ணுற இந்த இடத்துல இருந்து நீங்கள் மேலே கார்னர் வரைக்கும் அளந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 40 இன்ச்சு தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மேலே கார்னரில் இருந்து எல்லா இடத்துலையும் நம்ம 40 இன்ச் அளவுக்கு அந்த சர்க்கிள் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நமக்கு கிளாத் வந்து பத்தாமல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4 பீஸ் வந்து நமக்கு ஜாயின் போடுறதுக்கு வேணும். இப்போ நம்ம கீழே கட் பண்ணதில் மிச்ச பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து எடுத்து வச்சு இதில் நம்ம ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம அதே வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ அந்த 1 இன்ச்சுங்கிறத மேலே தள்ளி போட்டுடலாம். மேலே தள்ளி போட்டுட்டு கீழே வந்து ஏற்கனவே கட் பண்ண
அந்த லைன் வந்து தெரியும். அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். மேலே ஜாயின் பீஸு வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே உள்ள அளவுக்கே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விட்டுருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு திருப்பும்போது நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இந்த இடத்துல ஃபோல்டிங் சைடு வந்து இருக்குது, அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியிருந்ததை கட் பண்ணி விட்டாச்சு. மேலே வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து கட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாட்டம் கட் பண்ணன அந்த சர்க்கிள் பீஸ் வந்து இருக்குது, மேலேருந்து கார்னர்லேருந்து கட் பண்ணன பீஸ் வந்து இருக்குது, அதை அப்படியே வச்சு நம்ம லைனிங்லேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ லைனிங்கும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ஹைட்டும் மெயின் கிளாத்தோட ஹைட்டும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இல்லை எனக்கு வந்து மெயின் கிளாத் அளவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைனிங் கிளாத் வந்து ஜாயின்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயுமே நம்ம வந்து லைட்டாக ஜாயிண்ட்டு தான் வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட்டுக்காக கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின்ட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ரெண்டு சைடும் டச்சு வந்து விட்டுருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து மெயின் கிளாத்தும் வந்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து வேஸ்ட் ரவுண்டு இடுப்போட சுற்றளவு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் வந்து அந்த பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா சாரீயில், அது வந்து நமக்கு சைட் ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ இதோட இடுப்போட சுற்றளவும் லைனிங்கோட இடுப்போட சுற்றளவும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி கீழே பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 இன்ச் வந்து தையலுக்காக விடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து வந்து நான் தைச்சி விட்டுருக்கேன். இப்போ லைனிங்கில் வந்து நான் மடிக்கலை. இப்போ லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிக்கணும். அடுத்து 2/2 இன்ச்சுக்கு மடித்து நம்ம தையல் வந்து நம்ம போடணும். எப்படி சாரிக்கெல்லாம் வந்து சைடு தைப்போமோ அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக கிராஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து தைக்கணும். அப்படி கிராஸில் இருக்கிறது எனக்கு வந்து தைக்க வரலை அப்படின்னீங்கன்னா நம்ம சாரீ எப்படி ஓரம் மடித்து தைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி கிராஸில் இருந்தாலும் உங்களால் சரியாக வந்து மடித்து வந்து தைக்க முடியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னா அப்படியே நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வரலைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் எப்படி நம்ம தைச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து தைக்கலாம். அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். கீழே சர்க்கிள் வந்து நல்லா அகலமாகவே இருக்கும். ஃபுல்லாமே வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம மெயின் கிளாத்தும் வந்து மடித்து வந்து எடுத்துருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பாட்டமோட லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரெண்டையும் வச்சு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி கீழே உள்ள பீஸரை வந்து மடித்து வந்து தைச்சிருக்கோம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இடுப்போட சுற்றளவு ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரியோட கிளாத் வந்து நல்லாவே எக்ஸ்பண்ட் ஆகும், ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால, வெயிட்லெஸ் சாரீ அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பண்ட் ஆகும் கிராஸில் போட்டிருக்கிறதுனால. இப்போது நமக்கு மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்துக்குள்ளே நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு நம்ம சுற்றிலும் வந்து தையல் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட் வந்து இருக்கும், லைனிங்குடைய சைடு ஜாயிண்ட்டையும் மெயின் கிளாத்துடைய சைடு ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம அதிலிருந்து 1/2 இன்ச் அளவில் நம்ம சுற்றிலும் வந்து தையல் வந்து நம்ம போடணும்.
அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு சைடு ஜாயிண்ட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும். சென்ட்ரும் ஃப்ரண்ட்டு பேக்கு சென்டர் வந்து இருக்கும், அந்த ரெண்டு சென்டரும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃப் இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் வந்து போடுறோம். எந்த பீஸையுமே இழுக்காமல் அப்படியே வந்து தையல் வந்து போடுங்க. நீங்கள் லைட்டாக இழுத்தீங்கன்னு சொன்னாலும் சாரியோட கிளாத் வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகி கொடுக்கும். அதனால் சாரியோட கிளாத்தை முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் நல்லா லூஸ் விட்டு தையல் வந்து போடுங்க. அது மாதிரி சைடு ஜாயிண்ட்டும் சரி ஃப்ரண்ட்டு பேக்கு சென்டரும் சரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு போடணும். இப்போ சுற்றிலும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இதை தச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பாட்டமுடைய இடுப்போட சுற்றுலவும் டாப்புடைய இடுப்போட சுற்றுலவும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட வச்சு ஜாயின் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் டாப் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருக்கோம், அது எக்ஸ்பெண்ட் ஆகாது. பாட்டம் வந்து நம்ம கிராஸில் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்புக்கு உள்ளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டமை வந்து அப்படியே நம்ம உள்ளே வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம ரவுண்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாட்டமுடைய சைடு ஜாயிண்ட்டும் டாப்புடைய சைடு ஜாயிண்ட்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற சைடு ஜாயிண்ட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம போடணும். அதே மாதிரி சென்ட்ரு ஜாயிண்ட்டும் சென்ட்ரு மார்க்கும் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம சுற்றிலும் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஹாஃப் இன்ச்சில் தான் வந்து தையல் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம கட்டிங்கில் வந்து தையலுக்காக ஹாஃப் இன்ச் தான் நம்ம வந்து விட்டுருந்தோம். எப்போவுமே நம்ம தையலுக்காக என்ன அளவு விடுறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் தைக்கணும். அப்போ தான் நமக்கு அளவுகள் வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த இடுப்புடைய சுற்றளவு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டோன்னா நமக்கு ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹெம் பண்ணுற வேலை பேக்கில் வந்து ஒரு நாட்டு மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பாட்டமுடைய கிளாத் வந்து லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும், கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவில் கேப் விட்டு ஒரு சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட் வந்து வைக்கலாம். ஃப்ளீட்டுன்னா ரொம்ப பெருசாக வந்து வைக்கக்கூடாது, கால் இன்ச்சுக்கும் குறைவாக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக மடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு சரியாக வந்து வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணுறது வந்து ஒன்றுக்கு ரெண்டு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்காக. இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டாக ரவுண்டு தையல் போடும்போது பார்த்து தைக்கணும், கீழே உள்ள பீஸ் எதுவும் தையலுக்குள்ளே சிக்கிடாமல். இப்போ இதில் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே இந்த டாப்புடைய கிளாத்தை மேலே உருவணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சரியாக வந்து நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஓப்பன் வச்சுட்டு பேக்கில் வந்து நல்லா லோனைக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் பேக்கில் வந்து சின்னதாக ஒரு ரிப்பன் சைஸில் நம்ம வந்து ஒரு நாட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து வைக்கணும். சைட்லேருந்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா பேக்கில் இருந்து பேக்கில்
ரெண்டாக பிரித்து அந்த ரெண்டு பகுதியிலேருந்து சென்டரில் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.